கிருஷ்ணகிரிகள் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் காவல்துறையினர் பாதுகாப்புகளுடன் நெடுஞ்சாலைத்துறையினர் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி ஒன்றியம் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட ராயக்கோட்டை மேம்பாலம் சாலை முதல் நீதிமன்ற வளாகம் வரை சாலைகள் இருபுறமும் உள்ள தற்காலிக ஆக்கிரமிப்பு கடைகளால் போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதோடு உயிர் இழப்புகளும் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. எனவே அதை தடுக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும் என கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் மூலம் முறைப்படி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் ஆகியோர் தலைமைகள் காவல்துறையினரின் பாதுகாப்புகளுடன் ஆக்கிரமிப்பு கடைகள் அனைத்தும் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அகற்றப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது இனிமேல் போக்குவரத்துக்கு இடையூறாக கடைகள் மற்றும் கடைகள் முன்பாக செட்டுகள் அமைத்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி எச்சரிக்கை விடுத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.